அன்றாடம் கூலி வேலை பார்க்கறவங்க கூட ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு உணவை சாப்பிட முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதுதான் அம்மா உணவகம். ஆனா இந்த உணவகம் மூடப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அண்மையில மாநகராட்சி பட்ஜெட்ல அம்மா உணவகத்துக்கான நிதி ஒதுக்கப்படல. இதுக்கு காரணம் என்ன, உண்மையிலே அம்மா உணவகம் மூடப்படுமா அப்படிங்கறத இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் மூன்று வேளையும் உணவு கிடைக்க செய்வதற்காக அம்மா உணவகம் திட்டத்தை 2013 பிப்ரவரி 19 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். சென்னையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற மாநகராட்சி பகுதிகளிலும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டன. அம்மா உணவகங்களில் இட்லி, பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், சப்பாத்தி ஆகியவை விற்பனை செய்யப்படுகின்றன. இட்லி 1 ரூபாய்க்கும் பொங்கல், சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம் ஆகியவை தலா 5 ரூபாய்க்கும் சப்பாத்தி, தயிர் சாதம் ஆகியவை 3 ரூபாய்க்கும் விநியோகிக்கப்படுகிறது. தினக்கூலி தொழிலாளர்கள், இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் உள்ளிட்டோர் அம்மா உணவகங்களையே சார்ந்துள்ளனர். கொரோனா முதலாவது அலை தாக்கிய போது பல்வேறு தினக்கூலி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்தனர். சிறு வியாபாரிகள் மற்றும் சுய வேலை வாய்ப்பில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களுக்கும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அவர்களின் பசியை ஆற்றியது அம்மா உணவகங்கள் தான். அப்போது மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள 402 அம்மா உணவகங்களில் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர். இந்த உணவகங்களுக்கு ஆண்டுதோறும் 120 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி செலவு செய்து வருகிறது. இதில் தொழிலாளர்களின் சம்பளத்திற்காக மட்டும் 60 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. ஆனால் 10 கோடி ரூபாய் முதல் 20 கோடி ரூபாய் வரையே வருவாய் கிடைப்பதாகவும், இதனால் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. 2014 ஒரு மாதத்திற்கு 3.5 லட்சம் பேர் அம்மா உணவகங்களை பயன்படுத்திய நிலையில் அந்த எண்ணிக்கை 1.5 லட்சமாக குறைந்துள்ளது. இருந்தாலும் 4355 பேர் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு தினசரி 330 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான மாநகராட்சி பட்ஜெட்டில் அம்மா உணவகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இதனால் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அம்மா உணவகங்களில் டேபிள்கள் இல்லை என்றும் மேற்கூரைகள் சேதமடைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதேபோல பாத்திரங்கள் உடைந்து காணப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். உணவுப் பொருட்களின் பட்டியலை மாற்றி அமைக்காதது, அதிக அளவிலான ஊழியர்கள் ஆகியவையே இழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. பல இடங்களில் ஊழியர்கள் அதிக அளவில் பணியாற்றுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நிதி நெருக்கடியை சமாளிக்க உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்கலாம் என்ற கருத்து நிலவி வருகிறது. அதேபோல உணவகங்களின் எண்ணிக்கையை குறைப்பது, பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பது ஆகிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே 2020 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்திய 3 அம்மா நடமாடும் உணவகங்கள் செயல்பாட்டில் இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அம்மா உணவகங்களை நடத்துவதற்காக அரசிடமிருந்து 100 கோடி ரூபாயை மாநகராட்சி கேட்டுள்ளதாகவும், சிறப்பான முறையில் செயல்படும் அம்மா உணவகங்கள் குறித்து ஆய்வு நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்மா உணவகங்கள் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான திட்டங்களை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.